ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேங்காய் போலி எப்படி பண்றதுன்னு பாப்போம். வாங்க. இரண்டு தேங்காய், அரை கிலோ மைதா மாவு, ஏலக்காய், கமல் பவுடர், அச்சவெல்லம், தேவை நெய், மிச்சி சாறில் தேங்காய் பூவை கூல் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்க, ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அந்த தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் நல்ல மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்காய் நல்ல செவக்க ரோஸ்ட் பண்ணியாச்சு, நல்ல மணமாக நல்லா இருக்கு. அடுத்து அதே பத்தில் அச்சல் தலைமை காட்சி எடுப்போம். தண்ணியை கொட்டாமல் தள்ளி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணியிருக்க தேங்காவை நல்லா அந்த அச்சுவலம் கூட சேர்த்து போலிக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து போலிக்கான மாவை நம்ம பிசைஞ்சிருவோம். குறைய தூடுப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக லெமன் எல்லோ கலர், ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா போலியை பிக்கும் போது அதாவது சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சிடுங்க. தேவையான தண்ணியை விட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தந்தோடி மாவு பிசைஞ்சிடுங்க. நல்லா புரோட்டா மாவு பார்க்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷம் மாவை பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி அந்த மாவை உருண்டை எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டு அந்த பேடா வந்து காயாடாமல் வச்சுக்குவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இந்த மாதிரி நல்லா உருண்டை போட்டு இங்கே வச்சுக்கோங்க. போடுது பேடாவை இந்த தட்டில் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா வச்சு விட்டுருவாங்க. பூரணத்தை மத்தியில் வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி சுவையான போலி தயார்.